ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மேடிசன் ரிவ்யூ. இந்த மூவி ரிவ்யூவில் ஷார்ட்ஃப்ளிக்ஸில் ஒரு வெப்சீரிஸாக ரிலீஸ் ஆகிருக்க தடயம் இந்த ஒரு வெப்சீரிஸோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் கொடுத்துருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க. இந்த சேனல் வளர்கிறதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட் இதுவாக தான் இருக்கும். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு படத்தோட கதைக்களம் பார்த்தீங்கன்னா, கொரோனா அதிகமாக பீக்கில் இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டோரி நடக்குது. இந்த படத்தோட ஹீரோவான ஹரிபாஸ்கர் பார்த்தீங்கன்னா, யாழ்ன்ற ஒரு பத்திரிகையில் ஒரு ரைட்டராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இவரோட ஒர்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, க்ரைம் ஸ்டோரி எழுதுறது. அதாவது ரியலாக நடந்த க்ரைமை பார்த்தீங்கன்னா இவர் தனியாக அதில் சில எலிமெண்ட்லாம் சேர்த்து இவர் ஒரு ஸ்டோரியாக எழுதிட்டுருக்காரு. இந்த டைமில் கொரோனாவில் இறந்தவங்கெல்லாம் மின்மயானத்தில் வச்சு எரிக்கும்போது அந்த ஒரு பாடியோட ஏதோ ஒரு பொண்ணோட பாடியும் வச்சு சேர்த்து எரிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹரிபாஸ்கருக்கு நியூஸ் வருது. ஸோ இதையே நம்ம ஒரு ஸ்டோரியாக எழுதலான்னு சொல்லிட்டு ஹரிபாஸ்கர் நினைக்க, இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, அந்த ஒரு பொண்ணை கொன்று எரிச்சது யாரு, அதை ஹரிபாஸ்கர் கண்டுபிடிச்சாரா, இல்லை இதனால ஹரிபாஸ்கர் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு, கிளைமேக்ஸில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி. இந்த ஒரு வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. மொத்தம் ஒரு 8 எபிசோட். ஒவ்வொரு எபிசோடும் பார்த்தீங்கன்னா 18 அரை மணி நேரம் வரைக்கும் ப்ளே ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 எபிசோட் இருக்க இந்த ஒரு மூவி பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு 3 மணி நேரம் தான் ஓடுது. ஒரு மூவியாக கொடுக்க வேண்டியத ஒரு வெப்சீரிஸாக பார்த்தீங்கன்னா இவங்க கன்வே பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு மூவி பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி. 8 எபிசோட் இருக்க இந்த ஒரு வெப்சீரிஸில் கடைசியாக இந்த ஒரு 3 எபிசோடு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இது ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி அப்படின்ற ஒரு ஹைப்பையே கொடுக்குது. ஏன்னா லாஸ்ட்டு அந்த ஒரு 3 எபிசோட் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே பரபரப்பின் உச்சமாக பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு அந்த ஒரு க்ரைம் த்ரில்லர் எஃபெக்டே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நமக்கு கன்வே பண்ணுது. லாஸ்ட் ஒரு 3 எபிசோடும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பிச்சுக்கிட்டு போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு 5 எபிசோடும் ஸ்டோரிக்கு தேவையான எலிமெண்ட்ஸை அங்கங்கே இவங்க ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாலும், லவ், காமெடி, கேரக்டர் டெவலப்மெண்ட், இவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. ஆனால் அந்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சீரிஸ்க்கு ஒரு டிராபேக்காகவும் அமைஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு க்ரைம் த்ரில்லர் அப்படின்றப்ப அது வந்து ஸ்டார்டிங்லேருந்து அது அப்படியே பார்த்தீங்கன்னா பரபரப்பாக போகணும். ஆனால் கடைசி 3 எபிசோடு இருந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 5 எபிசோடு அந்தளவுக்கு நம்மக்கிட்ட கன்வே ஆகலை. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு 3 எபிசோடை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாகவே கட் பண்ணியிருக்கலாம். என்ன தான் அந்த விஷயங்கள் நல்லா இருந்தாலும் இந்த ஒரு க்ரைம் த்ரில்லரை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அது ஸ்லோ பண்ணிடுது. எனக்கு தெரிஞ்சு ஸ்டோரி நல்லா இருந்தாலும் அது ஸ்க்ரீன் ப்ளே பண்ண விதம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. இதை தவிர டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்ன்ட்டு டெக்னிக்கல் வைஸ் இந்த படத்துக்கு நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிம்ன்றனால என்ன தேவையோ அதை நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ஹரிபாஸ்கராக இருக்கட்டும், புஜிதாவாக இருக்கட்டும், தேவராஜா இருக்கட்டும், சுவாதின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நடித்தவங்களோட எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. இந்த இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்த முகங்களாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த ஒரு குறையும் சொல்லாத அளவுக்கு நீட்டாகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த ஒரு வெப்சீரிஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டீசெண்டான க்ரைம் த்ரில்லர் மூவி, ஸ்டோரி பர்ஃபெக்டாக இருந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இது இன்னும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப்சீரிஸாகவே வந்திருக்கும். ஏன்னா லாஸ்ட்டு 3 எபிசோட் பார்த்திங்கன்னா பிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு அந்த ஃபஸ்ட்டு 5 எபிசோட் பார்த்திங்கன்னா அதில் எப்படியும் நம்மளை லெட் டவுன் பண்ணிடுது. ஸோ வெப்சீரிஸில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அடல் கண்டென்ட்டும் இல்லை. ஆனால் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய காட்சிகள் மட்டும் சிலது இருக்குது. இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபேமிலியோடு அந்த வெப்சீரிஸை பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 3 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு ஒர்த்தபுளாக இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண வந்துட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிங்க. இன்னும் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கராராக இருங்க, உஷாராக இருங்க, எப்போவுமே மேடிசன் ரிவ்யூ பார்த்துட்டே இருங்க.